கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவ கிருபையினால் தயவினால் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் இருப்பதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் அதிகமாய் பெருகி இருக்க என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துதல்களும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் பெற்று ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். ஆம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். கடந்த 7 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த புதிய மாதத்திலும் நம்மை ஆசீர்வாதமாய் கிருபையாய் அவர் நடத்துவார். இந்த மாதத்திற்கான வசனம் ஏசையா 55:8-9 நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், உன்னுடைய வழிகள் உன்னுடைய நினைவுகள் அது பூமிக்குரிய எண்ணங்கள், பூமிக்குரிய யோசனைகள். நாம் நிறைய காரியங்கள், எனக்கு இப்படி நடந்தால் நலமாக இருக்கும், என் குடும்பத்தில் இப்படி நடந்தால் நலமாக இருக்கும், எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைத்தால் நலமாக இருக்கும், நான் நினைக்கிறபடியே இந்த ஆண்டுக்குள்ளாய் ஒரு வீட்டை நான் வாங்கிவிட நான் ஆசைப்படுகிறேன், இந்த வருஷத்திலேயே நான் என்னுடைய காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற, என்னுடைய மகன் மகள் திருமணங்கள் பல காரியங்களை நாம் யோசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை அல்ல, உன்னுடைய வழிகளை விட என்னுடைய வழிகள் மிக உயர்ந்தவைகள், என்னுடைய யோசனைகள் மிக உயர்ந்தவைகள். பிரியமானவர்களே, நாம் யோசிக்கிறது நல்லது, நாம் திட்டமிடுகிறது நல்லது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்மை குறித்து அவர் நினைவாயிருக்கிறார். தேவன் நம்முடைய காரியங்களை குறித்து அவர் மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். நம்முடைய காரியங்களை விட, நம்முடைய யோசனைகளை விட தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே அந்த தேவனுடைய உன்னத திட்டங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்போம். ஆண்டு சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அநேக நேரம் நாம் கோபத்தில் சில காரியங்களை செய்யலாம், அநேக நேரம் நாம் பயந்து போய் சில காரியங்களை செய்ய முற்படலாம். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என் வழிக்கு வாருங்க, என்னுடைய ஆலோசனையை கேளுங்க,
என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கணும், என் வாழ்க்கையில் உங்கள் வழிகளை நான் பார்க்கணும், உங்கள் வழிகள் எனக்கு தெரியணும், எனக்கு உங்கள் வழியில் போக தான் ஆசை. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். தன்னுடைய வழியில் நம்மை மிக சிறப்பாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அந்த அதிகாரம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் தாவீதை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வாங்க, உங்கள் செவியை சாயுங்க, என்கிட்ட வாருங்க, என்கிட்ட கேளுங்க. நான் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பதெல்லாம், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும்படி அவரிடத்தில் செபிக்கணும். நம்முடைய செவியை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றி, ஆண்டவரே, இந்த தாவீதுக்கு அருளின கிருபையை கொடும். தாவீது அவர் தன் வாழ்க்கையில் ஓடலை, கர்த்தர் அவரை ஓட வைத்தார். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீதின் யோசனைகள் அல்ல, தேவனுடைய யோசனை, தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டங்கள் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. தாவீது யோசித்திருக்கலாம், நான் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், என் ஆடுகள் பழுகணும், பெருகணும், எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமையணும். அதை தான் தாவீது நினைத்திருப்பான், அதை தான் யோசித்திருப்பான். ஒரு நாளும் தான் ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் மாற முடியும் என்பதை அவன் யோசித்திருக்கவே முடியாது. ஒரு சாதாரண இளம் வாலிப மனுஷன். எனக்கு அன்பானவர்களே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகள் என் வழி அல்ல, உன்னுடைய யோசனை, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என்னிடத்தில் வா, என்னிடத்தில் கேள், என்னிடத்தில் காத்திரு, என் பக்கம் இருதயத்தை திருப்பு. உன் குடும்பத்துக்காக நான் என்ன செய்யணுமோ என் திட்டத்தை நான் செய்வேன், உனக்காக நான் என்ன செய்யணுமோ என்னுடைய திட்டத்தை நான் செய்வேன். அதற்கு தேவை தேவனுடைய கிருபை, நான் தாவீதுக்கு அருளின கிருபை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் யாருக்கு சாத்தியமாகிறது? தேவனுடைய கிருபையை பெறுகிறவர்களுக்கு. ஆகவே தான் நாம் அதிகமாய் சொல்லுவோம், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, நான் கிருபையால் நிலை நிற்கிறேன், தேவ கிருபை என்னை நடத்துகிறது. என்ன எவ்வளவோ பாடல்களை பாடுகிறோம், தம்முடைய கிருபை பெரிதல்லவோ. இன்றைக்கு நம்முடைய வழிகள் வேண்டாம், நம்முடைய வழியினுடைய முடிவு நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் எடுக்கிற முடிவு நன்றாக இருப்பதை போல தெரியும். ஒரு 2 வருஷத்திற்கு நமக்கு எல்லாம் நன்மையாய் போகும், ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும்? என்ன, ஒரு சமயம் நான் அருமையான தேவ மனுஷர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களை நான் சென்னையில் அவங்களுடைய ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போது அவர் என்னோடு அநேக காரியங்களை பேசினார். அது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான காலம் என்னுடைய வாழ்க்கையில். அப்பொழுது அவர் தனக்கு வருகிற கடிதங்களை கொண்டு வர சொல்லி,
தம்பி பாருங்க, எனக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருது. ஒவ்வொரு கடிதங்களையும் நான் வாசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிற பதிலை உடனே அவர்களுக்கு சொல்லுவேன். அவங்க அதை எழுதி அவர்களுக்கு அனுப்புவாங்க. அப்பொழுது அவர் என்கிட்ட சொன்னது, சில முக்கியமான காரியத்தை அவர் சொல்லும் பொழுது சொன்னார், சிலர் இப்படி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த பையன் என் மகளுக்கு தேவ சித்தமா, நீங்கள் ஜெபித்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த தம்பிக்கு தீர்க்க ஆயுசு இருக்குமா, இந்த குடும்பம் மங்களகரமாய் பல்லாண்டு வாழ்ந்துடுவாங்களா, நல்ல வேலையில் தான் இருக்கிறான், இப்போ நல்லவனாக தான் இருக்கிறான், காலமெல்லாம் இவன் நல்லவனாக இருப்பானா, என்னிடத்தில் வந்திருக்கிறது ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த மகனுக்கு தீர்க்க ஆயுசு இல்லை, ஆகவே இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லி அனுப்புவேன் சிலருக்கு. பாருங்க, ஆண்டவர்கிட்ட போனாதான் எது ஆசீர்வாதமான வழி என்று நமக்கு தெரியும். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் வையுங்க. ஆண்டவரே நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவிற்கு இது நன்றாய் தெரிகிறது, என்னுடைய குடும்பத்தில் நான் விசாரித்ததில் இது நலமாய் தெரியுது, ஆனால் உங்கள் சித்தம் என்ன, உங்கள் வழி என்ன? அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு செவி சாய்ப்பாயானால் நான் முதலாவது தாவீது கருளின கிருபையை உனக்கு அருளுவேன், அப்பொழுது நிச்சயமாகவே உன்னோடு நான் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும்படி செய்வேன். இதற்கு நமக்குள் காணப்பட வேண்டிய முக்கியமான குணம் என்ன? ஏசாய 55:6 வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆண்டு சொல்கிறாரு, என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல நேரத்தை தந்திருக்கிறார். அந்த நல்ல நேரம் ஆண்டவர் நாம் தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை நமக்கு கொடுக்கிறார். இல்லாவிட்டால் ஆண்டவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார், மகனே கதவை திற, நான் உன்னிடத்தில் வர வேண்டும், மகனே ஆலயத்துக்கு வா, மகளே இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இந்த தேவனை விட்டு விலகி போகிற வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அர்ப்பணித்தாய், எனக்காய் வாழ்ந்தாய், எனக்காய் ஊழியம் செய்தாய், இன்றைக்கு சில போராட்டம் சில பிரச்சனை என்னை விட்டு விலகி போயிடாதே, உன் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், என் மகனே கதவை தர, என் மகளே கதவை தர, உனக்கு நான் ஒரு கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறேன், உன் மேலே நான் இரக்கமாக இருக்கிறேன், கதவை தர, பாவம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், சாபம் வேண்டாம், என்னிடத்தில் வா. என்ன? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு வேளை வாழ்க்கையில் பிரச்சனை குழப்பம், நான் ஜெபித்தது எனக்கு நடக்கலை, நான் ஆலயத்துக்கு போனேன் எனக்கு அற்புதம் நடக்கலை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல காலத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கணும். தேடுங்கள், தட்டுங்கள்,
கேளுங்கள். அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் நாம் தேடிட்டே இருக்கணும். நாம் மனிதர்கள், நாம் குறைவுள்ளவர்கள். அவருடைய நியாயம், அவருடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு, அது மிகப்பெரியது. ஆண்டவர்கிட்ட நாம் கோபப்பட முடியாது. ஆண்டவரை விட்டு நாம் விலகி போக முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சில நேரத்தில் அந்த கிருபையின் வாசலை அடைத்து விட்டால் யாரிடத்தில் போவோம்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நினைச்சது நடக்கலை, அது என் வழி அல்ல. நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, அது கிடைக்கலை, அது என் வழி அல்ல. நான் ஆண்டவரே விசுவாசித்து நான் ஜெபித்தேனே, நான் விசுவாசித்து தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் சொல்றார், அது என் வழி இல்லை. நான் உன்னை இந்த பாதையில் போக வைத்தேன், ஆனால் என்னுடைய வழி மகிமையானது. ஏன் என் சகோதரர்கள் என்னை வெறுத்தார்கள் என்று கேட்காதே. ஏன் என் சகோதரர்கள் என்னை குழியிலே தூக்கி போட்டு என்னை கொலை செய்ய அவர்கள் முற்பட்டார்கள் என்று கேட்காதே. ஏன் பாவம் செய்யாத நான் ஏன் சிறைச்சாலையிலே அவமானத்தினாலே தலைகுனிந்து நிற்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்காதே. என்னுடைய வழி மேன்மையானது. நேரம் வரும், என் வழியை நீ காண்பாய். நேரம் வரும், என்னுடைய யோசனைகளை நீ அறிந்து கொள்வாய். யோசேப்புக்கு நடந்ததை போல இன்றைக்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கலாம். ரூத்துக்கு நடந்ததை போல இன்றைக்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இளம் வயதிலேயே ஏன் நான் இப்படி என்னுடைய திருமண வாழ்க்கையை இழந்து நிற்கிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனது? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குழந்தைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி? ஏன் இந்த மரணம் என் குடும்பத்தில்? நமக்கு தெரியாது. நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் குறைவுள்ளது. நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் தேவனுடைய ஞானத்தை போல ஒரு ஞானம், தேவனை போல ஒரு அறிவு, தேவனை போல காலங்களை அறிகிற ஒரு சாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நாம் வேதத்திற்கு நேராய் நம்முடைய முகத்தை திருப்பி, ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறேன்? நான் எந்த இடத்தில் உங்கள் இருதயத்தை உடைத்திருக்கிறேன்? நான் ஒரு பாப மனுஷன்தான். நான் உங்களுடைய வசனத்திற்கு பயப்படாமல் நடந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னை மன்னியும். ஆலயத்துக்கு போகாமல், ஆண்டவரே, தேவனை கனப்படுத்தாமல், ஆண்டவரே, நான் நினைக்கிறத எல்லாம் நான் செய்துட்டேன், என்னை மன்னியும். என் மேலே மனதுருகும். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகளும் என் வழிகளும் உன் வாழ்க்கையில் அது செயல்பட வேண்டுமானால் என்னிடத்தில் வா. நீ என்ன தப்பு செய்திருந்தாலும் நான் மன்னிப்பேன். என்ன தப்பு உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் மன்னிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, 8:9, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய யோசனைகளை தாழ்த்தி விட்டு, நம்முடைய தீர்மானங்களை தாழ்த்தி விட்டு, ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் என்ன, அதை எனக்கு புரியும்படி அதிலே என்னை நடத்துங்க. என் வழிக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ, என்ன என் வாழ்க்கையில் நடக்கணுமோ அது மட்டும் நடக்கட்டும், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில்,
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து பனியும் மழையும் வருது, அது திரும்ப வானத்துக்கு போகிறதில்லை, அது அந்த பனியும் மழையும் இந்த பூமியில் இறங்கி நமக்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும்படியாய் விளைய செய்கிறது. மழை பூமியை விளைய செய்கிறது, பனி பூமியை பசுமையாக்குகிறது, வானத்திலிருந்து அதனாலே மேகம் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த பூமியில் விளைகிற விளைச்சல்கள் மேகத்தை போய் சேருவதில்லை. மேகம் தண்ணீரை கொடுக்குது, தண்ணீரை கொடுக்குது, ஆனால் அது கொடுத்துட்டு இந்த மேகம் பார்க்கிறது தன்னுடைய தண்ணீரினால் தன்னுடைய மழையினால் தன்னுடைய பனியினால் இந்த பூமி செழிப்பாய் மாறுகிறதை பார்க்கிறது. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே ஆசீர்வாதத்தை அனுப்பிட்டே இருக்கிறேன், நீ ஏராளமாய் பெருகணும், ஏராளமாய் ஆசீர்வாதமாய் மாறணும், நீ மகிமையாய் மாறணும், அதுதான் என் விருப்பம். என்னுடைய யோசனையை நீ ஏற்றுக்கொண்டால் என் வசனத்தை ஏற்றுக்கொள், என் வழியை நீ ஏற்றுக்கொண்டால் என் வசனத்தின்படி அனுதினம் வாழ கற்றுக்கொள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாசிக்கிறேன், வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே குறை இருக்குமானால் என்னை மன்னியும், நான் குறைவுள்ளவன்தான், உம்முடைய பாதத்தில் முழங்காலில் நின்று என்னை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம மேலே பரலோக மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. நம்ம மேலே பரலோக கிருபை தேவனுடைய தயவு இறங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய யோசனை, நம்முடைய சுய திட்டங்கள் தேவனுக்கு அது பிரியம் இல்லைன்னா அது நமக்கு நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என் யோசனை என்ன தெரியுமா, என் வழி என்ன தெரியுமா, 12வது வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாய் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கும் கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆண்டு சொல்ற, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உனக்கு ஆண்டவருக்கும் கீர்த்தி உனக்கும் கீர்த்தி, ஆண்டவருக்கும் புகழ்ச்சி உனக்கும் புகழ்ச்சி, நீ நல்லா இருக்கணும். அதற்கு தான் நான் சொல்லுகிறேன், என் வழிகளை பற்றிக்கொள், என் யோசனைகளை பற்றிக்கொள், எனக்கு ஒப்பு கொடுத்துடு. இன்றைக்கு உனக்கு முட்செடிக்கு பதிலாய் நான் என்ன செய்ய போகிறேன், தேவதாறு விருட்சம் முளைக்கவும் காஞ்சோரிக்கு பதிலாய் மிருது செடிகள் எழும்பவும் நான் பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முட்செடிகள் எல்லாம் என்னைக்கு ஆண்டவர் அகற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காஞ்சோரிகள், முற்கள், தேள்கள், விஷப்பாம்புகள் இதையெல்லாம் ஆண்டவர் சுட்டெரிப்பார். ஆண்டவருடைய யோசனை, ஆண்டவருடைய வழிகளை நாம் பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் என் நினைவுகள் அல்ல உம் நினைவுகள், என் வழிகள் அல்ல உம் வழிகள், அப்படி தீர்மானம் பண்ணுங்க. இன்றையிலிருந்து எது செய்ய ஆரம்பித்தாலும் ஆண்டவரே, என் வழி அல்ல, என் யோசனை அல்ல, நான் அல்ல, நீங்கள் தான் இயேசப்பா, நீங்கள் தான் சொல்லி உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவன் மனைவியை, உங்கள் தாய் தகப்பனை, உங்கள் சபையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வழி உருவாகிறது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது.
தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த காலை செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் மேல் வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ, என் வழி வகைக்கலையே, என் வாழ்க்கை சரியாகலையே, என் நிலைமை சரியில்லையே, நான் எடுத்த முடிவு என்று தங்களை தாங்களே இந்த பிள்ளைகள் வாதித்து கொண்டது போதும். தாவீதுக்கு கொடுத்த கிருபை இப்பொழுது, ஆண்டவரே நான் தவறான வழியில் போன மன்னியும், நான் தவறான முடிவு எடுத்த மன்னியும், நான் தவறான ஒரு ஆலோசனையை கேட்டுட்ட மன்னியும், ஆண்டவரே நான் தவறான காரியங்களை நான் செய்துட்ட மன்னியும், இன்றைக்கு உம்முடைய ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் சித்தம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, முட்செடிகளும் காஞ்சோரிகளும் ஆண்டவரே சாபங்களும் உள்ள இந்த வாழ்க்கைக்கு நான் எடுத்த தவறான முடிவு, நான் எடுத்த தவறான பாவ பழக்கம், நான் எடுத்த தவறான ஆண்டவரே சில காரியங்கள் என் குடும்பத்தையே ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மிகவும் வேதனையான நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு உங்கள் சித்தமும் உங்கள் திட்டமும் உங்கள் வழியும் உங்கள் யோசனையும் என் வாழ்க்கையில் நடைபெறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு தேவனுடைய கிருபையினாலே காரியங்கள் வாய்க்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். தேவன் நமக்கு உதவி செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு தேவையானதை அவர் தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது கருளின நிச்சயமான கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். உன் குடும்பத்தின் மேல் இறங்க பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்க பண்ணுகிறார். இன்று அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். இந்த மாதம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்கள் உச்சம் தலையிலும் வந்து இறங்குவதாக. பிசாசின் கிரியைகள் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன் அப்பா. வறுமைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்குவதாக. என் வழியை நான் சீர்படுத்துகிறேன், என்னுடைய எண்ணங்களை நான் சீர்படுத்துகிறேன், என் வாழ்க்கையை நான் சீர்படுத்துகிறேன். தாவீது கருணை கிருபை தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், என்னுடைய குறைகளை நீக்கும் என்று ஜெபிக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பும். நீர் மன்னிக்கிற தெய்வம் ஆண்டவரே, புது வாழ்வு கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே, நன்மை செய்கிற ஆண்டவர் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அலங்காரமாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். காட் பிளெஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி, 628-0001. உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-0001-4177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135-0000-0315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202.
தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.